வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான கொள்ளு கட்லட், கொள்ளு வடை. இதை செய்யறதுக்கு 1/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். கல் மண் இருந்தா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு. கடலை பருப்பு கொஞ்சமா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வடை கட்லட் ரெண்டுமே தட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டையுமே நல்லா அலசினதுக்கு அப்புறம் குறைஞ்சது 5 மணி நேரத்துக்காவது ஊற வைக்கணும். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாக இல்லாமல் மீடியமாக பார்த்து அரைச்சிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உதிராமல் பிடிக்க வரணும். அப்படி சரியாக பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டெல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக ஆகிடும். அதை மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் தயாரிச்சுக்கலாம். அரைச்ச பருப்பை உருண்டையாக உருட்டி பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து கட்லட் மாதிரி சைஸில் தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயோ இல்லைனா தண்ணியோ கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஆரோக்கியமான முறையில் உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்லாம். டயட்டில் இல்லாதவங்க வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொள்ளை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இது உடலுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் அளவாக பயன்படுத்துறது நல்லது. சூப்பரான கட்லட்டும் வடையும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.